எந்த ஃபுல் ஸ்டாக் படிச்சா வேலை கிடைக்கும்னு தெரியாம படிச்சீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கவலைப்படாதீங்க, நான் சொல்ல போற 5 ஸ்டெப்ஸை கேர்ஃபுல்லா கேளுங்க. எண்ட் ஆஃப் தி 5th ஸ்டெப் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, சில பேர் ஜாவா ஃபுல் ஸ்டாக் படிங்க, அதுக்கு தான் ஹை ஸ்கோப் இருக்கு, ஹை சேலரி தராங்க, ஃப்ரெஷர்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஜாவா ஃபுல் ஸ்டாக் படிங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்றது என்னன்னா, மர்ன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிங்க, மர்ன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தான் ஃபியூச்சர், எல்லா கம்பெனிஸுமே மர்ன் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு சேஞ்ச் ஆயிட்டாங்க, அதுக்கு தான் ஃபியூச்சர்னு அதை படிங்கன்னு புஷ் பண்ணுவாங்க. நான் ஒரு உண்மையை சொல்லிட்டாங்க, நான் ஃப்ரெஷராக ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்த டைம்ல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜாப் சர்ச்சில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, ஜாவா ஃபுல் ஸ்டாக் அண்ட் மர்ன் ஃபுல் ஸ்டாக் ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. உங்களுக்கு எது சூஸ் பண்ணா வேலை கிடைக்கும்னு தெரியாம சூஸ் பண்ணீங்கன்னா சிக்கல்ல போய் மாட்டிப்பீங்க. இன்ஸ்டெட் நெக்ஸ்ட் நான் சொல்ல போற 4 ஸ்டெப்ஸை கேர்ஃபுல்லா கேளுங்க, உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அண்ட் பை த வே, என் பேர் பாலமுருகன், நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்ப என்னுடைய ஓன் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பில்ட் பண்றேன். என்னுடைய ஒரு வீடியோஸும் உங்களுடைய ட்ரீம் ஜாப்ல சீக்கிரமா லேண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்னன்னாங்க, நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்கன்னா நான் சொல்றத கேர்ஃபுல்லா கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்க காலேஜ் பத்தியான ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணுங்க. என்ன மாதிரியான ரிசர்ச்னா, உங்க காலேஜ்ல என்ன மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வராங்கன்னு ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது எப்படி பண்றதுன்னா, உங்களுடைய பிளேஸ்மெண்ட் செல்லில் இதுக்கான டேட்டாஸ் கேட்டீங்கனாலே அவங்களே கொடுப்பாங்க. அண்ட் அதோட ஸ்டாப் பண்ணாம அந்த கம்பெனிஸ்லாம் என்ன டெக் ஸ்டாக் வந்து யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டா, அந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் ஃப்ரெஷர்ஸ் கிட்ட என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. இது நான் ஏன் சொல்றேன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு தமிழ்நாட்டிலேயே ஒன் ஆஃப் தி டாப் காலேஜில் படித்தாங்க, இப்போ 15 LPA ஃபின்டெக் கம்பெனியில் ஜாவா டெவலப்பராக ஒர்க் பண்ணுறான். அண்ட் அஃப்கோர்ஸ் அவன் ஆன் கேம்பஸில் தான் பிளேஸ் ஆகினான். அண்ட் இதிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு, இன்னமுமே லைக் டாப் கம்பெனிஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ் கிட்ட ஜாவா தெரிஞ்சிருக்கணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் உங்கள் காலேஜில் வந்து லைக் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது அண்ட் டாப் டெக் கம்பெனிஸ்லாம் வராங்கன்னா, நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா, ஜாவா ஃபுல் ஸ்டாக் படிங்க. வெயிட் பண்ணுங்க, ஜாவா ஃபுல் ஸ்டாக் படித்தா மட்டும் வேலை கிடச்சிடணும்னு நம்புனீங்கன்னா அதோட முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. பிகாஸ் அப்பார்ட் ஃப்ரம் டெவலப்மெண்ட், டிஎஸ்ஏ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நிறையா வீடியோஸில் நானும் சொல்லியிருக்கேன், கவலைப்படாதீங்க. எப்படி டிஎஸ்ஏவை ஜஸ்ட் 90 days மாஸ்டர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். ப்ளஸ் ஃப்ரீ ரிசோர்ஸும் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஐ பட்டன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சதும் செக் பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தேர்ட் ஸ்டெப் என்னன்னாங்க, உங்களுக்கு காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ்ல பெருசா எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே கிடைக்கல, ஜாப் கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க, நீங்க ஆஃப் கேம்பஸ்ல ஜாப் எடுக்க முடியும். அண்ட் ஆஃப் கேம்பஸ்ல ஜாப் சர்ச் பண்ற பிளான்ல இருக்கீங்கன்னா, அண்ட் அதுக்கு தகுந்தபடி நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, மர்ன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிங்க. அண்ட் நீங்க என்ன கேட்கலாம், வை நாட் ஜாவா ஃபுல் ஸ்டாக்னு, சிம்பிளா சொல்றேங்க. ஜாவா ஃபுல் ஸ்டாக்கை கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 6 months கிட்ட ஆகுங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு டிஎஸ்ஏ அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணால் இன்னமும் அதிகமாக டைம் ஆகும். வேறஸ் நீங்கள் மர்ன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, வித் ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்டு ரிசோர்ஸஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 3 months கம்ப்ளீட்டாக மர்ன் ஸ்டாக்கை லேர்ன் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் டிஎஸ்ஏ அண்ட் ப்ராஜெக்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இது நான் ஏன் சொல்கிறேன்னாங்க, நீங்கள் காலேஜ் முடித்ததுமே லைக் மேக்ஸிமம் சீக்கிரமாக அப்ஸ்கில் பண்ணி ஜாப் எடுக்கிறதுக்கான வழியை பாருங்க. பிகாஸ் கெரியர் கேப் இன்க்ரீஸ் ஆக ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னன்னா, காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஆஸ் அ ரிசல்ட் ஜாப் எடுக்கிறதுன்றது கஷ்டமாயிட்டே இருக்கும். அண்ட் இன்னொரு உண்மையாக சொல்ல போனால், ஆஸ் கம்பேர் டு ஜாவா ஃபுல் ஸ்டாக், மர்ன் ஸ்டாக் வந்து கம்பேரட்டிவாக ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஃபுல் ஸ்டாக் சூஸ் பண்ணுங்கள். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு ரேண்டமாலாம் சூஸ் பண்ணாதீங்க, அண்ட் பயங்கரமாக ரிக்ரெட் பண்ணுவீங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மட்டும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் மர்ன் ஸ்டாக் டெவலப்பராக ஆகிறதுக்கான கம்ப்ளீட் ரோட் மேப் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஐ பட்டனில் கொடுக்குறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு செக் பண்ணுங்க, பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 4th ஸ்டெப் என்னன்னாங்க, நம்ம லைஃப்ல இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுறோம், எல்லாம் எதுக்கு, நல்லா சம்பாதிக்க தானே. உங்களுக்கே ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கும், எந்த ஃபுல் ஸ்டாக் படிச்சோம்னா நம்ம நிறைய சம்பளம் வாங்கலான்னு. ஒரு உண்மையா சொல்லிட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச சில பசங்க ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிச்சோம், ஒரு சின்ன கம்பெனியில 15,000 per month எல்லாம் சேலரி வாங்குறாங்க. வேற சில பசங்க மர்ன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிச்சு லைக் ஃப்ரெஷராக 60,000 per month, ஏன் 1 lakh per month சேலரி வாங்குற பசங்களும் இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் மர்ன் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிச்சு 12K per month,
14K per month அந்த மாதிரியும் சில பசங்க வந்து ஒர்க் பண்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க சேலரின்றது ரெண்டு விஷயத்துல டிபெண்ட் இருக்குங்க. ஒண்ணு உங்களுடைய ஸ்கில் செட், இன்னொன்னு நீங்க எந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னு இருக்குங்க. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து லைக் ஸ்டார்டிங்க லைக் 15 LPA, 20 LPA, 24 LPA அந்த மாதிரிலாம் வந்து காலேஜ்லயே பிளேஸ் ஆயிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அது உண்மைதான். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. என்னுடைய தம்பி தங்கச்சிக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறனோ அதே அட்வைஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஆஸ் அ ஃப்ரெஷரா ஹை பேயிங் ஜாப்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. காலேஜ்ல பிளேஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. முடியலையா கவலைப்படாதீங்க, ஆஃப் கேம்பஸ்ல முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு ஹை பேயிங் ஜாப்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. கிடைக்கலையா நோ வரிஸ். நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ண போறீங்கன்னா அந்த ஜாப்ல உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி 25,000 per month தர மாதிரி பாத்துக்கோங்க. இது நான் ஏன் வந்து ஆஸ் அ ஃப்ரெஷரா ஸ்டார்டிங் சேலரியே லைக் 25,000 per month பேஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, ஒரு உண்மையை சொல்லணும்னாங்க, ஐடி பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப கம்மி. நான் வந்து உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காகலாம் சொல்லலை, பிகாஸ் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் நிறைய பசங்க இதுக்கு மேலே சேலரிஸ் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அதுக்குன்னு நான் வந்து உங்களை டிமோட்டிவேட் பண்ண விரும்பலை, ரியாலிட்டியை சொல்கிறேன். பிகாஸ் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், அண்ட் அந்த வீடியோவில் ஒரு பையன் வந்து சென்னையில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக 7,000 per month ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, சென்னை மாதிரியான ஒரு சிட்டி லைக் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ்லாம் வரும், அண்ட் அந்த பையன் வந்து லைக் 7,000 per month சேலரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் நான் ஏன் உங்களை வந்து மினிமம் 25,000 per month சேலரியில் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, அண்ட் அப்போ தான் ஒரு 5 years உங்களுக்கான ஒரு கெரியர் கௌத்தம் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் ஃபினான்ஷியல் லெவலாகவும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண சேலரியில் நீங்கள் ரீச் ஆக முடியும். நான் அந்த பையன் சொன்னேன் இல்லையா லைக் 7,000 per month ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு, எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த பையன் வந்து லைக் ப்ராப்பர் ஸ்கில் செட்ஸ் இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லைனா வந்து லைக் ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் போதுன்ற மைண்ட் செட்டில் சேர்ந்துருப்பானோன்னு தோணுது. பட் மேபி வேறு எதாவது வேணாலும் இருக்கலாம். நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னா, வித் ப்ராப்பர் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ், டிஎஸ்சி ஸ்கில்ஸ் அண்ட் ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களால் ஸ்டார்டிங்கை ஒரு ஹை பேயிங் ஜாப்ல ஆஃப் கேம்பஸ்லேயே ஜாப் எடுக்க முடியும். எஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்கன்னா, நிறைய பசங்களுக்கு வந்து லைக் டிஎஸ்சி நாலேஜ் இருக்கும், டெவலப்மெண்ட் நாலேஜும் இருக்கும், ஆனால் ப்ராப்பர் ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லாதனால தான் இன்னமும் அவங்களால ஜாப் எடுக்க முடியல. கவலைப்படாதீங்க, இந்த வீடியோவில் நான் ஃபாலோ பண்ண எக்ஸாக்ட் ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணி தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஜாப்லேயும் லேண்ட் ஆகினேன். அண்ட் இந்த வீடியோவை ஐ பட்டனில் கொடுக்குறேன், இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. 5th step என்னன்னாங்க, இது வரைக்கும் எந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் சில பேர் வந்து பார்த்துருப்பீங்க காலேஜில் மேர்ன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படித்தும் ஒரு ஹை பேயிங் ஜாப்ல பிளேஸ் ஆயிருப்பாங்க, லைக் 20 LPA, 27 LPA அந்த ரேஞ்சிலலாம் பிளேஸ் ஆயிருப்பாங்க. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்பெனியில் வந்து லைக் ஸ்பெசிஃபிக்கான டெக் ஸ்டாக் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அண்ட் அவங்க ஃப்ரெஷர்ஸ் கிட்ட மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. எஸ் அண்ட் ஓரளவுக்கான ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தாலே அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு ரீசனால தான், இந்த ஒரு காரணத்தினால தான் சொன்னேன், நீங்கள் எந்த டெக் ஸ்டாக் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் காலேஜ் பற்றி ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணுங்கள், என்ன மாதிரியான கம்பெனிஸ்லாம் வருவாங்க அண்ட் என்ன மாதிரியான டெக் ஸ்டாக்லாம் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஆஃப் கேம்பஸில் தான் ஜாப் தேடலான்னு பிளான்ல இருக்கீங்கன்னா, நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா, மேர்ன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்து லேர்ன் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் என்ன தான் மேர்ன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக மாஸ்டர் பண்ணாலும் இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது டிஎஸ்ஏ அண்ட் ப்ராப்பர் ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ். கவலைப்படாதீங்க, இந்த வீடியோவில் நான் ரெஃபர் பண்ண 3 videos இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன், இப்போயே கிளிக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் இந்த 3 videos உங்களுடைய டைம், மணி அண்ட் எஃபர்ட்ஸை கண்டிப்பாக சேவ் பண்ணும், மிஸ் பண்ணிடாதீங்க, இப்போ கிளிக் பண்ணி பாருங்கள்.